ஒரு கம்பெனி க்ரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கம்பெனியில் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ண போகிறோன்னா நினச்சினோம், ஃபியூச்சர்ஸில் போயிட்டு அந்த அக்கௌண்ட்ஸ் ஒன்லிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது மட்டும் வரும். இப்போ இதில் வந்து அக்கௌண்ட்ஸ் ஒன்லியில் பொறுத்தவரை மூணு விதமான டேர்ம்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்னதுன்னா வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அடுத்து வந்து லெட்ஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் வந்து குரூப் அப்படிங்கிறது. வவுச்சருங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம டெய்லி என்ட்ரி பண்ணக்கூடிய டெய்லி என்ட்ரி டிரான்சாக்ஷன் இருக்கும்ல, அந்த என்ட்ரிக்கு பேர் தான் வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெய்லி டிரான்சாக்ஷன் என்ட்ரிஸுக்கு பேர் தான் என்ட்ரிக்கு பேர் வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து லெட்ஜர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். மிஸ்டர் எக்ஸ் ஸ்டார்ட் ஏ பிஸ்னஸ் வித் ருபீஸ் 5 lakhs அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு. அப்போ இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்தவரை, அப்போ இதில் வந்து டேலியை பொறுத்தவரை 2 accounts இருக்கணும். அப்படிதான் 2 accounts, ஒரு டிரான்சாக்ஷனில் வந்து 2 accounts இருக்கணும். ஒன்று என்னது அப்படின்னு சொன்னோன்னா, அவர் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது 5 lakhsக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் வந்து என்னென்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி அவர் கொடுக்குறாருல, அந்த கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு முதலீடு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் யூஸ் ஆகுது. இன்னொன்று வந்து என்னது அப்படின்னு சொன்னோன்னா, கேஷ் அக்கௌண்ட். கேஷாக அவர் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து தன்னுடைய பிஸ்னஸுக்காண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ இதில் வந்து 2 accounts இருக்குது, கேபிட்டல் அக்கௌண்ட்டு இந்த கேஷ் அக்கௌண்ட். அப்போ இந்த அக்கௌண்ட் ஹெட் இருக்குல்ல, கேபிட்டல் கேஷ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அக்கௌண்ட் ஹெட்டுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், லெட்ஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அக்கௌண்ட் ஹெட்டுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், லெட்ஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து குரூப்புங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ வந்து இன்னொரு டிரான்சாக்ஷன் பாருங்க. ₹2000 ஃபர்னிச்சர் வாங்குறாரு. அப்போ இதில் வந்து 2 accounts யூஸ் ஆகுது. இதில் வந்து என்ன அக்கௌண்ட்லான்ட்டு, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், இன்னொரு அக்கௌண்ட் வந்து கேஷ் அக்கௌண்ட். அப்போ இதில் வந்து ஃபர்னிச்சருங்கிறது வந்து எந்த வகையோடு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும், அப்படி தானே? அப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் வந்து அந்த டேலினுடைய சாஃப்ட்வேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி, இந்த அக்கௌண்ட் வந்து இந்த குரூப்போடு சேர்ந்தது, இந்த இது வந்து இந்த வகையோடு சேர்ந்தது அப்படிங்கிறத வந்து கிளாசிஃபை பண்ணக்கூடிய ஒரு வகை தான் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குரூப்புங்கிறது வந்து என்னென்னா, கிளாசிஃபை தி அக்கௌண்ட் லெட்ஜர்ஸ். லெட்ஜர்ஸை வந்து கிளாசிஃபை பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குரூப்னா என்னங்கிறது பார்ப்போம். டிஃபால்ட்டாக வந்து குரூப்பை பொறுத்தவரை 15 மெயின் குரூப் இருக்கும், அதுக்கப்புறம் 13 சப் குரூப் இருக்கும், 28 குரூப்ஸ் வந்து எதில் இருக்கும், டேலியில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த குரூப் எப்படி, என்னென்ன குரூப்லாம் உண்டு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏன்னா அப்போ மெயினாக ஒரு டேலியில் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன, மூணு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து வவுச்சர் என்ட்ரி, அடுத்து லெட்ஜர், அடுத்து குரூப். ஏன்னா வந்து இந்த மூணு கான்செப்டும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும், அடுத்த ஸ்டெப்பும் என்ன செய்ய முடியும், உள்ளே போக முடியும். அப்போ வந்து இந்த மூணு கான்செப்டும் வச்சு தான் நம்ம வந்து என்ன செய்யறோம், நீங்கள் இந்த மூணு கான்செப்டையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒவ்வொரு குரூப்பையும் பற்றி நல்ல ஈஸியான முறையில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் என்ன செய்யலாம், எந்த ஒரு என்ட்ரியையும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், என்ட்ரி போட்டுக்கலாம். சரியா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, குரூப் என்னென்ன குரூப்லாம் இருக்குது டிஃபால்ட்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுனா, இதில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன குரூப் அப்படிங்கிறது இருக்கிறது தெரியும். அப்போ இதில் போய் டிஸ்பிளேயில் போய் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன குரூப்லாம் இருக்குது அப்படிங்கிறது வரும் குரூப்பில். அதுவும் ஒவ்வொரு இதுக்குள்ளே அதாவது ஒரு குறிப்பிட்ட, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாஸ்டரில் வந்து அக்கௌண்ட் இன்ஃபோக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸ்லேயும் பாருங்கள், அந்த ஒரு லெட்டர்ஸ் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். சரியா? தடிமனாக இருக்கும், அது ஒவ்வொரு கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுக்குள்ளே போகணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அக்கௌண்ட் இன்ஃபோ பொறுத்தவரை ஏங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த ஏங்கிற கிளிக் பண்ணிட்டீங்க, ஏங்கிற ப்ரெஸ் பண்ணிட்டாலே இது உள்ள நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம், ஏங்கிற மெனுக்குள்ளே போய்க்கலாம். அல்லது நம்ம நினச்சிடும் ஆரோ யூஸ் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரி தட்டினாலும் என்ன செஞ்சுக்கலாம், அந்த மெனுக்குள்ளே போயிடலாம்.
அப்போ அக்கௌண்ட் இன்ஃபோங்கிற மெனுவுக்குள்ளே போகிறீங்க. அப்போ ஒரு மெனுவிலேருந்து முந்தின மெனுவுக்கு போகிறதுக்கு எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முந்தின மெனுவுக்கு போய்க்கலாம். அந்த மெனுக்குள்ளே போகிறதுக்கு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணாலே போதும். அல்லது அந்த ஹாட் கீஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த கீயை ப்ரெஸ் பண்ணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு அந்தந்த மெனுக்குள்ளே நம்ம போகக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா F1, F2, F3 அப்படிங்கிற மாதிரி கீஸ் போட்டிருப்பாங்க, ஷார்ட்கட் கீஸ் போட்டிருப்பாங்க. அப்போ அது கீஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அதை அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு F1 மட்டும் போட்டுருந்தேன்னா வெறுமனே F1 கீ ஃபங்க்ஷன் கீ இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணாலே நீங்கள் வந்து F1ங்கிறது யூஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். சில இடங்களில் வந்து ஒரு கோடு அண்டர்லைன் பண்ணி F1 போட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா Alt F1 கீயை யூஸ் பண்ணிவிட்டு அந்த F1-ஐ ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில சமயங்களில் வந்து ரெண்டு கோடு போடப்பட்டிருக்கும், சரியா? சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு போட்டிருக்கும். அப்படின்னா வந்து என்னது, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். ஷார்ட்கட் கீயை வந்து மேக்ஸிமம் டேலியை பொறுத்தவரை ஒன்லி கீபோர்டுலேயே ஒர்க் பண்ணுறது வந்து ஃபாஸ்ட்டாக என்ட்ரி பண்ணக்கூடிய என்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட். அதனால தான் எல்லா ஆப்ஷன்லேயும் வந்து கீபோர்டு கீயும் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, ஹார்ட் கீஸையும் எல்லா இதுலேயுமே கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த அக்கௌண்ட் இன்ஃபோக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னோம்னா ஏ ப்ரெஸ் பண்ணால் அக்கௌண்ட் இன்ஃபோக்குள்ளே போயிடலாம். அது மாதிரி போகிறாங்க குரூப்பில் பாருங்கள், ஜி ப்ரெஸ் பண்ணால் குரூப்புக்குள்ளே போயிடலாம். அது மாதிரி வந்து அப்போ எல்லா குரூப்பையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மல்டி ஒவ்வொரு குரூப்பாக பார்க்கணுன்னா அந்த சிங்கிள் குரூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே சமயத்தில் எல்லா குரூப்பையும் பார்க்குறதுக்கு மல்டிபிள் குரூப்புக்குள்ளே போய்க்கலாம். அப்போ மல்டிபிள் குரூப்பில் போய் டிஸ்பிளேயில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஆல் ஐட்டம் கொடுத்துட்டிங்கன்னா எத்தனை குரூப் இருக்குங்கிறத மற்ற இடத்துக்கும் நல்லா பாருங்கள். அப்போ என்னென்ன குரூப்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா மொத்தம் வந்து 15 குரூப் வந்து மெயின் குரூப், ப்ரைமரி குரூப் இருக்கும். சரி, மெயின் குரூப்பாக வந்து 15 குரூப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது கீழே இருக்கக்கூடிய 13 குரூப் வந்து சப் குரூப். அந்த மெயின் குரூப்லேருந்து கிளாஸிஃபை பண்ணப்பட்டது தான் சப் குரூப்ஸ் அப்படிங்கிறது. அப்போ அந்த சப் குரூப் வந்து 13 குரூப் இருக்கும், மொத்தம் 28 குரூப்ஸ் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு மெயின் குரூப் இருக்கும். அது எதுக்குன்னா நம்ம முதலீடு பண்ணுவோம்ல, அந்த முதலீடு சம்மந்தப்பட்டதை ஃபுல்லாக அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து வைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து லோன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கடன், நம்ம கொடுக்க வேண்டிய பொறுப்புள்ள எல்லா விஷயங்களையும் இந்த லோன்ஸுங்கிறதுல போட்டுக்கலாம். சரியா? அப்போ அந்த லோன்ஸ்லேருந்து பிரிக்கப்பட்டது தான் வந்து இந்த மூணு சப் குரூப். இதெல்லாண்டு பேங்க் ஓடி அக்கௌண்ட்டு, செக்யூர்டு லோனு, அன்செக்யூர்டு அக்கௌண்ட், இந்த மூணு வந்து அந்த லோன்ஸ் அண்ட் லைபிலிட்டியிலேருந்து பிரிக்கப்பட்டது. ஏன்னா அதில் பேங்க் அக்கௌண்ட்னா அதாவது வந்து பேங்க்கில் வந்து ஓடி அக்கௌண்ட் இருக்கும்ல, அது அந்த மாதிரி இதை ஃபுல்லாக இதில் கொடுத்துக்கலாம். செக்யூர்டு லோனு, அன்செக்யூர்டு லோன். இப்போ வந்து சில விஷயங்களுக்கு வந்து லோன் வாங்கியிருப்பீங்க, அது வந்து ஏதாவது வந்து அடமான பத்திரங்கள் ஏதாவது வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி இருக்குது செக்யூர்ட் லோன். எந்த விதமான ஒரு அடமானங்களும் இல்லாத ஒரு இதுக்கு பேர் அன்செக்யூர்ட் லோனில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ லோன்ஸுங்கிற சொல்ல வந்து பொறுப்புகள், ஏதாவது நம்ம கடன் வாங்கியிருப்போம்ல அந்த மாதிரி இதை ஃபுல்லாக இதில் இந்த குரூப்பை வந்து பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரி ஹெட்டு வந்தோம்னா இந்த குரூப்புக்கு கீழே கொண்டு வந்துக்கணும். கரண்ட் லயபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஏதாவது பொறுப்புகள் இருந்தால், இப்போ உள்ள பொறுப்புகள் எதுவும் இருக்குது அப்படிங்கிற சொல்ல வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா சப் குரூப் தான் வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்ஸு, ப்ரொவிஷன், சண்டே கிரெடிட்டாஸ், இதெல்லாம் வந்து சரியா. இப்போ சண்டே கிரெடிட்டாஸுங்கிறது வந்து யாருன்னா நம்ம வந்து கடன் வாங்குவோம்ல, இப்போ முதல் போட்டாச்சு, அடுத்து வந்து நீங்கள் என்ன செய்யணும், நம்மளுக்கு அந்த கம்பெனிக்கு தேவையான வந்து கொள்முதல் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த கொள்முதல் வந்து கேஷை கொடுத்தே வாங்கிட்டு இருக்க முடியாது. அப்போ கடனுக்கு வாங்கி அதை விற்றுட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி கடன் தரக்கூடிய நபர் இருப்பார்ல, அவருக்கு போய் தான் சண்டே கிரெடிட்டார். அதனால தான் அது கரண்ட் லேஅவுட்டில் கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா வந்து அவர்கிட்ட இருந்து கடனுக்கு வாங்கியிருக்கீங்க, ஆனால் வந்து பொறுப்பு கண்டிப்பாக அவருக்கு திருப்பி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி வந்து ப்ரொவிஷன் எதுவும் இருந்துச்சுன்னா ப்ரொவிஷனில் போடணும். அடுத்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸுங்கிற சொல்ல வந்து ஜிஎஸ்டி, ஃபேட்டு, டிடிஎஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாக எதில் வந்துடும் அப்படின்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ், கவர்மெண்ட்டு கட்டக்கூடிய வரிகள் சம்மந்தப்பட்டது ஃபுல்லாக டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் வந்துடும். அப்போ இது கரண்ட் லயபிலிட்டி அப்படிங்கிறது. அப்போ ஃபிக்ஸட் அசட் அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து நிலையான சொத்துக்கள்னு சொல்லுவாங்கள்ல, அது ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸட் அசட் அப்படின்னு சொல்கிறோம். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபிக்ஸட் அசட்டை பொறுத்தவரை மிஷினரி இருக்குது, அது ஒரு ஃபிக்ஸட் அசட். அப்போ ஃபர்னிச்சர் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, அப்போ இந்த மாதிரி லேண்ட் இருக்குது, இதெல்லாம் வந்து எதோடு சேர்ந்தேன் அப்படின்னா ஃபிக்ஸட் அசட்டோடு சேர்ந்தாகும்.
இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற சொல்ல வந்து கம்பெனிக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற இதில் கொடுத்துக்கணும். அடுத்து கரண்ட் அசெட் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வந்து அசெட் சொத்தாக இருக்கும், அது வந்து வேறு வேறு மாறக்கூடியதாக இருக்கும். இம்மூவபிள் அப்படின்னு சொல்லுவோம். மூவபிள் இது வந்து ஃபிக்ஸட் அசெட்னா நிலையாக இருக்கக்கூடியது, கரண்ட் அசெட்னா மூவபிள் அசெட். அப்போ இது வந்து எப்படி அப்படின்னு சொன்னோம்னா இந்த கரண்ட் அசெட்டை பொறுத்தவரை அதுலேருந்து பிரிக்கப்பட்டது தான் வந்து இந்த ஆர் அக்கௌண்ட்டும். அப்போ இதில் வந்து ஸ்டாக் இன் ஹேண்டுங்கிறது வந்து கரண்ட் அசெட்டோடு சேர்ந்தது. டெபாசிட் ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் கரண்ட் அசெட்டில் வரும். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ங்கிறதுல இதுவும் கரண்ட் அசெட்டில் வரும். சண்டே டெப்டாஸ் அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்மள்கிட்ட இருந்து கடனுக்கு சேல்ஸு பொருள் வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் நம்மளுக்கு திரும்பி தருவார். சரி, அப்போ அந்த பொருள் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு திரும்ப வரக்கூடியதாக இருக்கும். அதனால் வந்து சண்டே டெப்டாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி வந்து ஸ்டாஃப்ஸ்க்கு ஏதாவது வந்து லோன்ஸ் கொடுத்துருப்பீங்க, அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க அப்படின்னா அவங்க வந்து திரும்ப தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குன்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், கேஷ் அண்ட் கையில் இருக்கக்கூடிய கேஷு, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணம் எல்லாமே வந்து எதில் வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னா கரண்ட் அசெட்டில் வரக்கூடியதாக இருக்கும். பிரான்ச் அண்ட் டிவிஷன்னா வந்து நம்முடைய கம்பெனிலேருந்து ஏதாவது ஒரு அடிஷ்னலாக இன்னொரு பிரான்ச்சு ஏதாவது ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதை வந்து பிரான்ச் அண்ட் டிவிஷனில் கொடுக்கணும். அடுத்து மிசிலன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ வந்து எதிர்பாராத விதமாக வரக்கூடிய செலவுகள் எல்லாம் மிசிலன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுல வந்து வரக்கூடியதாக இருக்கும். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு அமௌண்ட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா செலவாயிருக்கு, ஆனால் எந்த அக்கௌண்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு மறந்துட்டீங்க, இல்லைன்னா விட்டு போச்சு, எப்படி போச்சுங்கிறது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதை வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது கீழே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டால் அது வந்து என்ன செஞ்சுக்கலாம், வேறு எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஞாபகத்துக்கு வந்ததுக்கப்புறமோ அல்லது அது சரியானதுக்கப்புறமோ அந்த அக்கௌண்ட் கரெக்டான அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு பேர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறோம். சரியா, அது சேல்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து நம்ம சேல்ஸ் பண்ணக்கூடிய விற்பனையை ஃபுல்லாக இதில் வைக்கணும், சேல்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறதுல வைக்கணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து கொள்முதல் பண்ணக்கூடிய இதை வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வைக்கணும். டைரக்ட் இன்கம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது இன்கம் வரவுகள் வந்தோம்னா அது வந்து டைரக்ட் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபேக்ட்ரி லெவலில் டைரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஃபேக்ட்ரி லெவலில் வந்து அதாவது வந்து டைரக்ட் இன்டைரக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா டைரக்ட்டுங்கிறது வந்து டைரக்டாக வந்து நம்ம வந்து நம்ம அந்த நிறுவனத்தை வந்து எஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பேர் தான் டைரக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொழிற்சாலையிலே வந்து நம்ம வந்து சில எக்ஸ்பென்சஸ் பண்ணோம், ஃப்ரைட் சார்ஜஸ் இறக்கு கூலி அப்படிங்கிறது கொடுப்போம். அப்போ அதை மாதிரி சில விஷயங்கள் வந்து உடனடியாக பண்ணக்கூடிய செலவுகள்லாம் இருக்கும்ல, அதுக்கு வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதாவது வந்து அஃபீஷியல் லெவலில் நடக்கக்கூடிய எந்த ஒரு இன்கம்னும் இல்லை வந்து அஃபீஷியல் லெவலில் நடக்கக்கூடிய எந்த எக்ஸ்பென்சஸையும் நினைச்சிடும் இன்டைரக்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து நம்ம ரிசர்வ் எதுவும் பண்ணியிருந்தோம்னா அது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து எதோடு சேர்ந்தது அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம என்றைக்குமே வந்து ஒதுக்கி வைப்பாங்க. சில அமௌண்ட்டை வந்து அதை வந்து நினச்சிவாங்க பிஸ்னஸில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அமௌண்ட் வந்து அந்த கேபிட்டலோடு சேர்ந்தது, ஆனால் அவங்க கையில் இருக்கும். அதை வந்து என்னது மற்ற நேரங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சிக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது. அப்போ இதில் உள்ள கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் சப் குரூப்பை பற்றியும் பார்த்தாச்சு. அப்போ மொத்தம் 28 குரூப்பு. இந்த குரூப்பு தான் மெயின். ஏன்னா வந்து வவுச்சர் என்ட்ரி பண்ண சொல்ல லெஜர் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த லெஜர் என்ட்ரி பண்ணுறதுக்கு எது தேவைப்படும், இந்த குரூப் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து லெஜர்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, டிஃபால்ட்டாக வந்து ரெண்டு லெஜர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். என்ன லெஜர்ஸ்லாம் அப்படின்னு சொன்னோன்னா கேஷ் அப்படிங்கிற ஒரு லெஜர் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு அக்கௌண்ட்டும் ரெண்டு லெஜரும் வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த லெஜர் போக உங்களுக்கு டிரான்சாக்ஷனில் வந்து என்னெல்லாம் ஒரு அக்கௌண்ட் ஹெட்டு வருதோ அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து நினைச்சணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிஸ்டர் எக்ஸ் ஸ்டார்ட் பிஸ்னஸ் வித் 5 lakhs அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்கும், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து லெஜரில் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும்,
இந்த என்ட்ரியை வந்து நீங்களா உங்களால் என்ன செய்ய முடியும், வவுச்சர் என்ட்ரி பண்ண முடியும். அடுத்து அதே மாதிரி பார் ஃபர்னிச்சர் ருபீஸ் 2000 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்னிச்சருங்கிற ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து என்ன செய்ய முடியும், என்ட்ரி பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ லெட்ஜர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த லெட்ஜர் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா அது எந்த குரூப்போடு சேர்ந்ததுங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அப்போ கேபிட்டலுங்கிறவங்க முதலீடு, அப்போ இது வந்து கேபிட்டல் அப்படிங்கிற குரூப்போடு சேர்ந்தது அப்படிங்கிறத கொடுக்குறோம். அப்போ வந்து லெட்ஜருக்குள்ளே போகிறீங்க, அதில் கிரியேட் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் வந்து லெட்ஜர் கிரியேஷனுக்கான ஒரு ஸ்க்ரீன் வரும், அதில் வந்து நீங்கள் நினச்சிடுங்க கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அண்டர்ங்கிறது தான் இந்த குரூப். இந்த இது வந்து இந்த லிஸ்ட்டு எதுலேருந்து வருதுன்னா அந்த குரூப்லேருந்து வரக்கூடியது, அந்த 28 லிஸ்ட்டும் இதில் வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் வந்து கேபிட்டலுங்கிறது இருக்கும், அதில் வச்சுட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்து அது சம்மந்தப்பட்ட அந்த கேபிட்டல் முதலீடு பண்ணுறவர்களோட அவருடைய அட்ரஸ் இருந்தால் அதில் கொடுத்துக்கலாம், அவருடைய கண்ட்ரி தமிழ்நாடு, அடுத்து பின்கோடு என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கலாம், பேங்க் டீட்டெயில் இருந்தால் எதுவும் கொடுத்துக்கலாம், டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில், பேன் ஐடி அல்லது ஐடின் நம்பர் எதுவும் இருந்துச்சுன்னா இதில் வந்து கொடுத்துக்கலாம். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளுக்கு வந்து லெட்ஜர் பிரிண்ட் எடுக்க சொல்ல அவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லான சில இன்ஃபர்மேஷன்ஸும் சேர்ந்தே கிடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பழைய கம்பெனியை தான் நம்ம டேலியில் கொண்டு வர போகிறோம், ரன்னிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியதுக்கு அப்படின்னா அவங்க முன்னால் இருக்கக்கூடிய கேபிட்டல் எதுவும் ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறீங்க. அக்செப்ட் அக்செப்டுக்கு வந்து ஒய் ப்ரெஸ் பண்ணாலும் அக்செப்ட் ஆகும், அல்லது ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டாலும் என்ன செஞ்சிடும், அப்போ லெட்ஜர் கிரியேட் ஆகும். அப்போ ஒரு லெட்ஜர்லேருந்து கிரியேட் ஆகிட்டு முந்தின லெட்ஜருக்கு போகிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா பேஜ் அப் யூஸ் பண்ணிங்கன்னா முந்தின லெட்ஜர்ஸை பார்த்துக்கலாம். அப்போ வந்து இதில் வந்து அடுத்து என்னது அப்படின்னு சொன்னோம்னா இதில் கிரியேட் பண்ணக்கூடியது வந்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை பொறுத்தவரை இது என்னது அப்படின்னு சொன்னோன்னா ஒரு அசட், சொத்து நம்மளுக்கு என்றைக்குமே இருக்கக்கூடியதாக இருக்கும். இது எதோடு சேர்ந்தது அப்படின்னா ஃபிக்ஸட் அப்படிங்க, ஃபிக்ஸட் அசட்டுங்கிறதோடு சேர்ந்தது. அப்போ அடுத்தது என்னதுன்னா வவுச்சர் அப்படிங்க. வவுச்சருங்கிறது தான் வந்து டெய்லி என்ட்ரி அப்படிங்கிறதுக்கு பேர் தான் நம்ம நினச்சிடும் வவுச்சர் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து வி ப்ரெஸ் பண்ணாலும் போய்க்கலாம், அல்லது வந்து நினச்சிடலாம் என்டர் ப்ரெஸ் பண்ணாலும் வவுச்சருக்குள்ளே போய்க்கலாம். வவுச்சரை பொறுத்தவரை என்னென்ன வவுச்சர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வவுச்சர் டைப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வவுச்சர் டைப்பை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து ரிசிப்ட் வவுச்சர் அப்படிங்கிறோம். அவர் ரிசிப்ட் வவுச்சருங்கிறது வந்து இந்த இருக்குல்ல, அது வந்து F6 ப்ரெஸ் பண்ணால் வரக்கூடியது ரிசிப்ட் வவுச்சர். அவர் ரிசிப்டுங்கிறது வந்து கேஷ் ரிசீவ், அதுவும் கேஷ் ஆர் பேங்க். ரிசிப்ட் வவுச்சரை பொறுத்தவரை பேங்க் மூலமாகவோ அதாவது செக்காகவோ இல்லைனா கேஷாகவோ உங்களுக்கு வந்து வரவு வரக்கூடியதை வந்து இதில் என்ட்ரி போட்டணும், ரிசிப்டுங்கிற வவுச்சரில் போயிட்டு என்ட்ரி போடணும். அடுத்தது என்னது அப்படிங்கிறோம்னா பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு வவுச்சர். பேமெண்ட்டுங்கிற வவுச்சர் அப்படிங்கிற சொல்ல வந்து அது எதுக்குன்னா நம்ம கேஷோ பணமாக கொடுத்தா அதை வந்து எதில் யூஸ் பண்ணணும், பேமெண்ட் வவுச்சரில் கொடுத்தோன்னா பேமெண்ட் வவுச்சரில் யூஸ் பண்ணணும். அடுத்த வவுச்சர் என்ன அப்படின்னு சொன்னோன்னா பர்ச்சேஸ் வவுச்சர் அப்படின்னு சொல்லலாம். பர்ச்சேஸ் வவுச்சருங்கிறது வந்து என்னென்னா முதலீடு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் குட்ஸ் வந்து கேஷாவோ இல்லைன்னா வந்து கிரெடிட்டாவோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கணும், பர்ச்சேஸ் வவுச்சருங்கிறதுல போய் கொடுக்கணும். அப்போ குட்ஸ் பர்ச்சேஸ் பிஸ்னஸுக்கு தேவையான குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் வவுச்சர் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி சேல்ஸ் வவுச்சர், சேல்ஸுங்கிறது வந்து சேல்ஸ் குட்ஸு சேல்ஸ் நம்ம வந்து பிஸ்னஸுக்கு தேவையான சேல்ஸை வந்து கிரெடிட்டாவோ அல்லது வந்து என்னது கேஷாவோ நம்ம வந்து சேல்ஸ் பண்ணால் அதை வந்து நினச்சிடும் இதெல்லாம் யூஸ் பண்ணோம், கிரெடிட் ஆர் கேஷ் சேல்ஸ் வவுச்சர்லாம் யூஸ் பண்ணணும். அடுத்த வவுச்சர் என்ன அப்படின்னு சொன்னோன்னா கான்ட்ரா அப்படிங்கிற ஒரு வவுச்சர். இது எதுக்கு அப்படின்னா ஒன்லி
ஒன்லி ஃபார் என்னது பேங்க் அண்ட் கேஷ். பேங்க் கேஷுக்கு மட்டும்தான் எதை யூஸ் பண்ண முடியும், கான்ட்ரா வவுச்சரை வந்து யூஸ் பண்ணணும். அதாவது வந்து பேங்க்ல இருந்து நினைச்சிடறோம் பணத்தை வந்து எடுக்கிறோம் அப்படின்னா கான்ட்ரா வவுச்சர், பேங்க்ல கொண்டு போய் பணத்தை போடுறோம் அப்படின்னா அதுவும் கான்ட்ரா வவுச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய. ஒன்லி பேங்க் டிரான்சாக்ஷன் மட்டும் எதை யூஸ் பண்ணிக்கலாம், கான்ட்ரா வவுச்சரில் யூஸ் பண்ணணும். அடுத்தது இருக்கிறது வந்து ஜேர்னல் அப்படிங்கிற வவுச்சர். ஜேர்னல்ங்கிற வவுச்சர் என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் டூ அக்கௌண்ட்ஸ். ஒரு ரெண்டு அக்கௌண்ட்ஸ் இருக்கும், அந்த ரெண்டு அக்கௌண்ட்ஸையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னது அப்படின்னு சொன்னோம்னா டெப்ரிஷியேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருடைய டெப்ரிஷியேஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ட்ரி போட போகிறீங்க அப்படின்னா அதை வந்து எதில் என்ட்ரி போடணும், ஜேர்னலில் என்ட்ரி போட வேண்டியதாக இருக்கும். அதாவது நான் பேமெண்ட் இல்லாத ஒரு அக்கௌண்ட் வந்து, அதாவது வந்து நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன் இல்லாத ஒரு என்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காண்டி ஒரு ரெண்டு அக்கௌண்ட்டுக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஜேர்னல் யூஸ் பண்ணிக்கலாம். அது இது போக டெபிட் நோட்டு, கிரெடிட் நோட்டு, மெமோஸு அப்படிங்கிறதுலாம் வந்து அதில் உள்ள சப் வவுச்சர்ஸ் தான். அது போக நீங்களாகவே என்ன செஞ்சுக்கலாம், ஒரு வவுச்சரை வந்து க்ரியேட் பண்ணுறலாம். அதை வந்து என்னால் வரக்கூடிய கிளாஸில் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பில் போடுற மாதிரியே ஒரு வவுச்சரை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா வவுச்சரில் வந்து இந்தந்த இடத்துல இப்படி இப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரியும் வவுச்சரை வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து என்னால் வரக்கூடிய கிளாஸில் பார்ப்போம். அந்த இந்த 7 வவுச்சர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கக்கூடிய வவுச்சர்ஸ் ஆகும். அப்போ வவுச்சர்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு வவுச்சருக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் வந்து DRCR அப்படிங்கிற ரெண்டு இது இருக்கும். அப்படி DRனா டெபிட்ஆர் அப்படின்னு சொல்லுவோம், டெபிட் அப்படின்னு சொல்கிறது, CRனா கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் வந்து கேபிட்டல் கேஷ் அப்படிங்கிறது ரெண்டு அக்கௌண்ட் யூஸ் ஆகும். அப்போ கேபிட்டல் வந்து டெபிட்டில் போடணுமா இல்லைன்னா கேஷை வந்து கிரெடிட்டில் போடணுமா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுறதுக்கு தான் என்னதுன்னா கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 3 ரூல்ஸ் இருக்குது, கோல்டன் ரூல்ஸ். கோல்டன் ரூல்ஸை பொறுத்தவரை முதல் இது வந்து என்னென்னா பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ். பர்சனல் அக்கௌண்ட் வந்து என்னென்ன அப்படின்னா ஒரு இட்ஸ் டீலிங் வித் ஒன் ஆஃப் தி பர்சன் ஆர் ஃபேன். பர்சனல் அக்கௌண்ட் வந்து எது சம்மந்தப்பட்டது, திஸ் அக்கௌண்ட் டீலிங் வித் பர்சன் ஆர் ஃபேம், ஒரு கம்பெனியோ இல்லைனா ஒரு ஒரு நபருடைய பெயரோ வந்தால் அது எந்த அக்கௌண்ட்டோடு சேர்ந்தது, பர்சனல் அக்கௌண்ட்டோடு சேர்ந்தது. அப்போ ஒரு நபரோ கம்பெனியோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வந்து டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அப்போ வந்து டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பெறுபவரை வந்து டெபிட் சைட்லையும் கொடுப்பவரை வந்து கிரெடிட் சைட்லையும் எழுதக்கூடியதாக இருக்கணும். அப்போ இந்த மதர் ரூல்ஸுக்கு பேர் வந்து என்னது பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து முதலீடு அப்படி தானே. அப்போ வந்து அப்போ மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி 500,000 ரூபா கொடுக்குறாரு. அப்போ அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து ஒரு நபருடைய பெயர், நபருடைய பெயரால் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட். அப்போ இது என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா பிஸ்னஸுக்காண்டி என்ன செய்கிறாரு கொடுக்குறார், சரியா? அப்போ வந்து பிஸ்னஸுக்காண்டி கொடுக்க சொல்ல வந்து இவர் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து கிவர் அப்படி தானே. அப்போ வந்து கிவருங்கிறதுனால இதை வந்து என்ன செய்யணும், கிரெடிட் த கிவர், கிரெடிட் சைடு. இதுதான் அதே மாதிரி வந்து செகண்ட் ரூல்ஸ் என்னது அப்படின்னு சொன்னோம்னா ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லணும். ரியல் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து அதாவது வந்து திஸ் அக்கௌண்ட் இஸ் அக்கௌண்ட் டீலிங் வித் ப்ராப்பர்ட்டி பொசஷன், சரியா? ப்ராப்பர்ட்டியையோ அல்லது பொசஷனையோ குறிக்கக்கூடியதாக இருந்தோம்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு திங்ஸ் அப்படிங்கிறதையோ ஒரு பொருளையோ
ஒரு பொருளை குறிக்கக்கூடியதாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன வந்து ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ அந்த பொருள் வந்து வரக்கூடியதாக இருக்கும் இல்லைன்னா போகக்கூடியதாக இருக்கும், அப்படி தானே? அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஒரு பொருள் வந்து வந்தால் என்ன செய்யணும், அதை வந்து டெபிட்லேயும் போனால் அதை வந்து கிரெடிட் சைட்லையும் எழுதக்கூடியதாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாட் ஃபர்னிச்சர் ருபீஸ் 2,00,000 சொல்கிறோம். அப்போ இதில் வந்து ஃபர்னிச்சர் அப்படிங்கிற அக்கௌண்ட் வருது, அப்படி தானே? அப்போ ஃபர்னிச்சர் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், உள்ளே வரக்கூடியதாக இருக்கும். அப்போ வந்து உள்ளே வந்து அதை என்ன செய்யணும், கம்ஸ் இன் அப்படிங்கிற சொல்ல வந்து அதை வந்து என்ன செய்யணும், டெபிட் சைடில் என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இது இந்த மாதிரி ரியல் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், டெபிட் சைடு வந்து உள்ளே வந்தால் நம்மளுக்கு டெபிட் சைடில் வைக்கணும், வெளியே போச்சுன்னா அதை வந்து கிரெடிட் சைடில் வைக்கணும். அடுத்த மூணாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நாமினல் அக்கௌண்ட். அப்போ இட்ஸ் டீலிங் வித் டீல்ஸ் வித் எக்ஸ்பென்சஸ் இன்கம் இன்கம் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ். எக்ஸ்பென்சஸ்ஸு, இன்கம்மு, ப்ராஃபிட்டு, லாஸஸ் இது சம்மந்தப்பட்டதுக்குள்ளே எந்த அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். அப்போ வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் பெயின்ஸ். அப்போ வந்து செலவாக இருந்தால் நினச்சணும் டெபிட் சைடு வைக்கணும், வரவாக இருந்தால் அதை கிரெடிட் சைடில் வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்ட்ரி பாருங்க, பெய்டு சேலரி ருபீஸ் 5,000, 5,000 ரூபா சம்பளம் கொடுத்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ சேலரிங்கிற ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அது வந்து எதோடு சேர்ந்தது, ஒரு எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ இந்த எக்ஸ்பென்சஸ் சேர்ந்தா நம்ம அதை வந்து எதோடு வைக்கணும், அதை வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ். அப்போ டெபிட் சைடு வைக்கணும், டெபிட் சைடு வந்து எதை எழுதணும், சேலரியை வந்து எழுத வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த மூணு ரூல்ஸும் வந்து முக்கியமான வகைகள். இந்த மூணு ரூல்ஸையும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அப்படின்னா தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய ரிப்போர்ட் வந்து கரெக்டாக வரக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா என்ன செஞ்சிடணும், டோட்டலாகவே நம்மளுக்கு வந்து அதனுடைய ரிப்போர்ட் வந்து தவறுதலாக வரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அடுத்ததாக வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக எப்படி வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து ஒரு என்ட்ரி போடுறது, டேலியில் வவுச்சர் என்ட்ரி போடுறது, அதுக்கு தேவையான லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி.